வணக்கம்மா. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து திருமணம், பிள்ளைகளுடைய திருமணம், அது பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் திருமணம்னு வரும்போது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகள், நல்லது கெட்டது, அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்போது அது பெண்ணாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன நெருடல் இருந்தால் கூட அந்த பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்படும், நிச்சயமாக பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க, அதுலேயும் தாயோ அல்லது தகப்பனோ ஏதாவது ஒரு குற்றம், அதாவது பெரிய குற்றமாக செஞ்சுருந்தாங்கன்னா அது அந்த பிள்ளைகளை பாதிக்கும். அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் தான் தென்காசி பக்கத்தில் நடந்த சம்பவம் இது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய், அவங்க வந்து டீச்சர் வேலைக்கு படிச்சுருந்தாங்க, டீச்சராக இருந்தவங்க தான். ஆனால் அப்போது அவங்க டீச்சர் வேலை பண்ணலை, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க மும்பையில் இருந்தாங்க. மும்பையில் இருக்கும்போது அங்கே டீச்சராக இருந்திருக்காங்க, தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு. அதுக்கு பிறகு அவங்க வந்து இங்கே வந்த பிறகு, தென்காசிக்கு வந்த பிறகு அவங்க டீச்சராக இருக்கலை. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நல்லா படித்து அந்த பிள்ளையும் டீச்சராகவே போயிடுச்சு, டீச்சராகவே இருந்தாங்க அவங்களும். அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து வயசு வந்து 30 ஆயிடுச்சு. 30 ஆனாலும் இந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத தள்ளி போட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது, நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் அவங்க அந்த பொண்ணு, ஆனால் நல்லா செல்லமாக நல்லா அன்பாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளையும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு 30 வயசு இல்லையா, அதே ஊரில் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் உடற்கல்வி ஆசிரியர், அவருக்கும் 30 வயசு தான். அவரும் இந்த பெண்ணும் எப்படி பழக்கமானாங்கன்னா, ரெண்டு பேருமே, அவர் வந்து உடற்கல்வி முறையில், அவர் ஏதாவது ஒரு ஸ்கூலில், அந்த ஊரில் நிறைய ஸ்கூல்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூலில் ஏதாவது ஒன்றில் காம்படிஷன், அதாவது போட்டி நடக்கும்போது என்ன செய்கிறது, அவருடைய செக்ஷன் பிள்ளைகளெல்லாம் அவர் கூட்டிகிட்டு வருவார். அதே மாதிரி இவங்க பள்ளிக்கூடத்தில் ஏதாவது இவங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகிற பிள்ளைகளெல்லாம் இவங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி போன இடத்துல தான் அவங்க பல பள்ளிக்கூடங்களில் சந்திக்கும்போது ரெண்டு பேருமே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்படி பேசும்போது ரெண்டு பேருக்கும் வயசு எல்லாம் தெரிஞ்சு பேசும்போது, நம்ம இவ்வளோ வயசாகியும் கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் அவங்களுக்குள்ள நெருக்கமாக பேசுகிற அளவுக்கு அவங்க நட்பு வளர்ந்துச்சு. நட்பு வளரும்போது என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும், ஏன் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறக்கூடாது, நம்ம ரெண்டு பேருமே திருமணத்தில் இணைஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரெண்டு பேருக்குமே வந்தது. அப்போ ரெண்டு பேருமே அதை மனம் விட்டு பேசி, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, இன்னொரு இடத்துல நம்ம பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடி கல்யாணம் பண்ணுறதை காட்டிலும் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே பேசி முடிவெடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, பெற்றவங்ககிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ இவங்க அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க, அவங்க பொண்ணோட பையனோட வீட்லேயும் சம்மதிச்சிட்டாங்க. சம்மதித்து அவங்க பொண்ணை வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கும் எல்லாம் பிடிச்சிருந்தது, இவங்களுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சதுனால கல்யாணத்துக்கு எல்லோரும் சம்மதித்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் ஒரு வாரம்தான் கல்யாணத்துக்கு இருக்குது, அந்த சமயத்தில் என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்க அம்மா, பெண்ணோட அம்மா வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அப்போது இந்த பெண் வந்து என்ன செஞ்சிட்டா, கதறி, ஐயோ நம்ம அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் தேடி பார்த்தாங்க. அநேகமாக ரொம்ப உறவுகள்கிட்ட சொல்லாமல் இந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மாப்பிள்ள, தனக்கு வருங்கால கணவராக வரப்போகிற அந்த மாப்பிள்ளைகிட்டையே ஃபோன் பண்ணி, எங்கள் அம்மா என்னன்னு தெரியல, திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவரும் என்ன செஞ்சார்னா, அதையும் தன்னுடைய உறவுகள் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாமல், சரி நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம தேடி பார்ப்போம், நிச்சயமாக உங்கள் அம்மா கிடைப்பாங்க, நீ பதறாத அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகள் சிலர்கிட்ட சொல்லி, இப்படி இந்த மாதிரி ஃபோட்டோலாம் கொடுத்து அவங்க இப்படி காணாமல் போயிட்டாங்க, எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட சொன்னவுடனே, அவர் தேடி என்ன செஞ்சிட்டாருன்னா, ரெண்டு நாள் கழித்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு அம்மா ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஆற்றுல குதிச்சிட்டாங்களாம், ரொம்ப உயிருக்கு போராடின ஒரு சூழ்நிலையில் அவங்கள ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அது அந்த அம்மா தானா அப்படின்னு சொன்னோடனே,
சரி அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பொண்ணும் மாப்பிள்ளையுமே போய் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அது அவங்க அம்மா தான். அவங்க வந்து ஐசியூவில் வச்சுருக்காங்க, ஐசியூ வார்டில். அப்போது இதை விட்டு வெளியே வர்றதுக்கு 3 நாள் ஆகும் அப்படி ரொம்ப கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க. 3 நாள் ஆகும் அப்படின்னோடனே இந்த பெண் அழுது செஞ்சு, அப்புறம் அந்த மாப்பிள்ளையும் அவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சு அப்புறம் வெளியே கொண்டு வந்து பெட்டில் அட்மிட் பண்ணாங்க. அப்போ தான் அந்த அம்மா கதறி அழுதாங்க. அப்போ இந்த பெண் சொன்னால், ஏம்மா நீங்கள் உனக்கு இந்த உங்களுக்கு இந்த திருமணம் பிடிக்கலைன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே, எதுக்காகம்மா நீங்கள் தற்கொலை பண்ண போனீங்க, எதுக்காகம்மா இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளையும் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே இதை தெரிஞ்சுக்கிறணும், ஏன்னா என் பொண்ணுக்கு கூட தெரியாத இந்த ரகசியத்தை இன்றைக்கி ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறேன், அது வேறு ஒன்றுமே இல்லை. என்னுடைய கல்யாணமும் பெரியவங்க பார்த்து தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்து அவரும் நல்ல ஒரு ரயில்வேயில் தான் அவர் நல்லா வேலை செஞ்சார். நாங்கள் சந்தோஷமாக தான் மும்பையில் வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தோம். அப்படி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது, அவர் பயங்கர போதைக்கு அடிமையானவர், அது மட்டும் இல்லை சூதாட்டத்திலும் அடிமையானவர் அப்படிங்கிறத நான் ஒரு வருஷத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய நகைகள் முக்கால்வாசி அவர் அழிச்சிட்டாரு, என்னுடைய வருமானத்தையும் அவர் அழிச்சிக்கிட்டு இருந்தார், தன்னுடைய வருமானத்தையும் சரியாக வீட்டுக்கு கொடுக்காமல் ரொம்ப போதை, அதாவது விலை கூடின போதைக்கு அடிமையாகி அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவருக்கு 4000-5000 செலவாகிற அளவுக்கு அவர் போதைக்கு அடிமையாக இருந்தார். நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், அது என்னால் முடியலை. எனக்கும் அம்மா மட்டும் இருந்ததுனால நம்ம அம்மாவுக்கு வந்து எப்படி பழையபடியும் நம்ம துன்பம் கொடுக்கறது அப்படின்னு நினச்சி அவர் கொடுத்த துன்பங்களை தாங்கிக்கிட்டு நான் இருந்த ஒரு கட்டத்தில் அவர் கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்னை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினார். அப்போது என் பொண்ணு வந்து எனக்கு கை குழந்தை. அப்போ விபச்சாரத்தில் ஈடுபடுத்தும் போது என்னால் அதை சகித்து கொள்ளவே முடியல, ஆனாலும் என்னால் அதை விட்டு வெளியே வரவும் முடியல. இது மாதிரி 4 மாதம் நான் ரொம்ப துன்பப்பட்டேன். அந்த சமயத்தில் ஒரு நல்ல மனிதர் எனக்கு என்னைய தேடி அந்த இடத்துக்கு வந்தார். வந்த இடத்துல நான் அவர்கிட்ட என்னுடைய துன்பங்களை எல்லாம் நான் சொல்லி இந்த சாக்கடை வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை, ஆனால் நான் ஒரு சூழ்நிலை கைதி போல் இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என் கணவர் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் தமிழாக இருந்ததுனால நான் இவ்வளவும் சொல்லி கதறி அழுத உடனே அவர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் என்ன செஞ்சார், சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நான் மீட்டு எடுக்கிறேன் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து, அவர் என்னை விடமாட்டேன்னு சொன்னார், இருந்தாலும் அவருக்கு ஒரு தொகையை கொடுத்து என்னை தென்காசிக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவர் தனி மனிதர் கிடையாது, அவருக்கும் குடும்பம் பிள்ளைக எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர் நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த மனிதர், பிஸ்னஸ் இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு தனியாக ஒரு வீடு பார்த்து என்னையும் என் குழந்தையும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பெற்ற தகப்பனை போல், என் குழந்தைக்கு அதுதான் தகப்பேன்னு தெரியுமே தவிர அவர் வேறு ஒருத்தர் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சார், என்னையும் எந்த கண்கலங்காமல் எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. இது மற்ற யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு அவர் என்னை வச்சுருந்தார் அன்பா. ஆனால் எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆன பிறகு என்னுடைய பெண்ணோட வீட்டுக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சதுன்னா என்னுடைய பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு அவளுடைய கணவரே வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், கணவனுடைய வீட்டுக்காரங்க என் பொண்ணை வந்து அசிங்கமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுக்காக வேண்டிதான் நான், நம்ம இருந்தால் தானே இத்தனை பிரச்சனையும் வரும், நம்ம இறந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது, அதோட மறைஞ்சு போயிடும் நம்ம குற்றங்கள் எல்லாம் அப்படின்னு நினச்சி தான் அவள் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் என்ன செஞ்சேன். அவளுக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடச்சிருக்கு, அவள் நல்லா இருக்கட்டும், நம்ம எங்கேயாவது தலைமறைவாக போய் இறந்துருவோம் அப்படின்னு தான் வந்து நான் இந்த இடத்துல குதித்தேன். ஆனால் எல்லோரும் சேர்ந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, தன் வருங்கால மருமகன் கரங்களை பிடிச்சிக்கிட்டு என் பொண்ணு மேலே வந்து எந்த குறையுமே தப்பே கிடையாது, தவறு என் மேலே தான், அதுவும் நானாக எந்த தவறும் செய்யலை, தவறுக்கு ஆளாக்கப்பட்டேன், ஆனாலும் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளாது, என் பொண்ணை நீங்கள் வந்து
வேண்டான்னு சொல்லிடுவீங்களா, தயவு செஞ்சு எங்களை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வருங்கால மருமகனின் கரங்களை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டுருக்காங்க. உடனே அந்த மனிதர், மிகவும் நல்லவர் அந்த மருமகன், அவர் சொல்லியிருக்காரு, அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, என் வருங்கால முன்னாள் காதலி, இனி வருங்கால மனைவி, அவளை வந்து நான் இந்த தவறில் அவளை சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி உங்களுக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு நான் அதை அலசி பார்க்கவும் விரும்பலை. என்னுடைய வாழ்க்கை துணையாக அவளை நான் தேர்ந்தெடுத்தேன், நேசிக்கிறேன், அதை இனிமேல் நான் என்றைக்கும் அதை வந்து நினைக்க மாட்டேன். எப்பயும் அவள் தான் என்னுடைய மனைவி, அவள் மேலே எந்த குறையும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் கிண்டி கிளறி ஆராய்ச்சி பண்ண நான் விரும்பலை. இது யாருக்கும் தெரியவும் வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாக வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, இந்த இதில் இருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரெண்டு கரங்களை எடுத்து அந்த அவரை கும்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அதே பள்ளியில் அவங்க ஆசிரியராக இருக்காங்க. அவரும் அதே உடல்கல்வி ஆசிரியராக அவரும் அந்த பள்ளியில் இருக்கிறாரு. அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இப்போ அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டிருக்கு. என்னென்னா, பெரியவங்க ஒரு நேரம் ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க, அது மூடி மறைக்கப்படும்போது தன்னுடைய வருங்கால சந்ததிகள், அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, ஆண் பிள்ளையாக இருந்தால் கூட ரொம்ப பிரச்சனை இருக்காது, ஆனால் பெண் பிள்ளைகளாக இருந்தால் ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கிடும். அதனால் பெற்றவங்க வந்து ஒரு நேரம், அது வந்து நம்ம சொல்கிற இடத்துல சொன்னாலும் கூட அது வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க யாருமே. அதுக்கு கை கால் மூக்கு எல்லாம் வச்சு பேசுவாங்களே தவிர, சரி அது இப்படி தவறு நடந்துருச்சு, அதை நான் வந்து பெருசாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளைய பெற்றவங்க நல்லபடியாக வாழ முடியுமோ அதுதான் வாழ்க்கை, அப்படி தான் வாழணும். இல்லைன்னா இந்த பெண் எப்படி உண்மையை சொன்னாங்களோ அதே மாதிரி நம்மளும் சூழ்நிலை அறிஞ்சு அந்த தவறுகளை முடிந்தால் சொல்லணும், இல்லைன்னா அதை அப்படி மூடி மறைக்கிறது தான் மிகவும் நல்லது. அப்போ தான் நம்மளுடைய பெண்ணுக்கு வந்து நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். அந்த மருமகன் வந்து மிகவும் நல்லவராக இருந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. அதே இது வில்லங்கம் பண்ணுற மாப்பிள்ளையாக இருந்தால் அது வில்லங்கமாக தான் போயிருக்கும். அதனால் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.